காப்பான் இசை வெளியீட்டு விழா குறித்து வெளியாகியுள்ள போஸ்டரில் இருக்கும் சூர்யாவை பார்த்துதான் இப்படி பேசுகிறார்கள். கே வி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா, மோகன்லால், ஆர்யா, சாய்ஸா உள்ளிட்டோர் நடித்துள்ள காப்பான் படம் வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் 21ஆம் தேதி சென்னையில் நடக்கும் என்று தயாரிப்பு நிறுவனமான லைகா அறிவித்துள்ளது. அந்த அறிவிப்பு தொடர்பாக வெளியிடப்பட்ட போஸ்டரில் சூர்யாவின் தலைமுடிதான் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அந்த போஸ்டரை பார்த்த நெட்சன்களோ காணாமல் போன பைரவா விக் கிடைத்துவிட்டது என்று கிண்டல் செய்துள்ளனர். பைரவா படத்தில் விஜய் வைத்திருந்த விக் போன்ற உள்ளது சூர்யாவின் விக். இது சும்மா போஸ்டருக்காகவா இல்லை பைரவாவை கலாய்த்தா ஏதாவது காட்சி உள்ளதா என்று தெரியவில்லை. போஸ்டரை பார்த்த சூர்யா ரசிகர்களோ நிகழ்ச்சி எங்கு நடக்கிறது என்றே தெரியவில்லை என கோபப்பட்டனர். இந்நிலையில் மீண்டும் ஒரு போஸ்டர் வெளியாகியுள்ளது. அதில் காப்பான் இசை வெளியீட்டு விழா திருவான்மியூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. ரஜினிகாந்த், இயக்குனர் சங்கர், கவி பேரரசு வைரமுத்து ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ரஜினிகாந்த் வருகிறார் என்றால் நிகழ்ச்சி பெரிய அளவில் இருக்கும் போன்று என ரசிகர்கள் பேச துவங்கிவிட்டனர். ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் தர்பார் படத்தை லைகா நிறுவனம் தான் தயாரித்துக் கொண்டிருக்கிறது.